உன் சங்கடத்தையும் உன் மனசு படுற வேதனையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசும் இல்ல, அனுபவமும் இல்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியத நான் சொல்லிடுறேன். என் புருஷன் என்னை விட்டு ஓடி போனப்போ பாவம் புள்ள குட்டிக்காரின்னு பரிதாபப்பட மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பக்கத்துல வந்து உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. அதுக்காக இப்படி நடந்துக்கணுமா? இதை விட கொஞ்சம் விஷத்தை கொடுத்து செத்துருக்கலாமே. வாஸ்தவந்தா, பலகீனமான எல்லாருமே அந்த முடிவுக்கு தான் வருவாங்க. இதோ அன்னைக்கு நானும் அதே முடிவுலதான் இதை வாங்கி வச்சேன். ஆனா என் கையாலேயே உங்களுக்கு பாலையை வார்த்துட்டு விஷத்தையும் கொடுக்க எனக்கு மனசு வரலடி. அதுக்கு மட்டும் மனசு வரலைங்கிறியே, அதை விட கேவலமானது. நீ இப்ப நடந்துகிட்ட முற இதுக்கு மட்டும் உனக்கு எப்படி மனசு வந்தது? நியாயமான கேள்வி தாண்டி. இதை நினைச்சா உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வெக்கமா இருக்கு. அதா அப்ப இருந்த சூழ்நிலையை கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒவ்வொரு குழந்தையா நான் பெத்து வளர்த்தப்போ இது டாக்டருக்கு படிக்கணும், இது வக்கீல் ஆகணும், இது என்ஜினியர் ஆகணும், இது கலெக்டருக்கு படிக்கணும்னு நான் எப்படி எல்லாம் கோட்டை கட்டிருந்தேன். ஆனா உங்க அப்பா கையால் ஆகாம பயந்து ஓடி போயிட்டான். அந்த நேரத்துல சாகணுங்கிற வெறிய விட உங்களையெல்லாம் ஆளாக்கணுங்கிற வெறி தாண்டி எனக்கு அதிகமாச்சு. நானும் கௌரவமா வாழணும்னு தான் தையல் மிஷின் வச்சேன். துணி கொடுக்க வந்த ஜவுளி கடைக்காரர் எத்தனையோ முறை நம்ம குடும்ப கஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டாரு. அதுல வந்த பழக்கம் தான். சரி, இப்ப அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் நீ ஜீரணம் பண்ணிக்க முடிஞ்சா வேலை படி. இல்ல இப்பவும் இதை தவிர வேற வழி இல்ல. தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான். நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க? ஆமா டெய்லர். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளும் அதுவுமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காளியின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும். பத்து நாள் பொறுத்துங்க டெய்லர், கட்டாயமா வாங்கி தரேன். பாட்டில் கொடுத்து மிச்ச சில்லறை எங்கடா? பாட்டில் கொடுத்தாதான் பாக்கி ஒரு ரூபாய் கொடுப்பாங்க. அத்தி ஊட்ட மாதிரி நம்ம சம்சாரம் இன்னைக்கு தோசை சுடுறேன்னு சொன்னா சட்னி அரைக்கணுமா? பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வாங்கி எங்க ரெண்டு நாளும் உங்க ஆலையை காணோம். அதான எனக்கு ஒண்ணும் புரியலீங்களே, கிணத்துல போட்ட கல்லாட்டமா ஒரு அசைவீங்க? கொஞ்சம் இருங்க, சின்ன பிட்டு நிக்குது, அதை விசாரிப்போம். பாபு இங்க வாராஜா. அடி என்ன பெத்தாளு, என் கண்ணு இல்ல. இங்க வாமா வாராஜா, வாமா வா பாகண்ணா. என்ன சாப்பிட்டியா ராசா? நீ சாப்பிட்டு இருப்பிய, வயித்த பார்த்தாலே தெரியுது.
என் கண்ணு அம்மா என்ன துணி தைக்குதா ராசா? இல்ல, எங்க அக்காவுக்கு எங்க அம்மாக்கு என்னமோ சண்டை. எங்க அக்கா இனிமேல அம்மாவ துணி தைக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. எங்க அக்கா இனிமேல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்போ வேலைக்கு போயிருக்கு. என்ன பெரிய பொம்பளை மாதிரி புடவெல்லாம் கட்டியிருக்கேன்? ஆ, வீட்டில் என்ன தகராறு? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வேலைக்கு போறியாம? ஆ, இனிமே தயவு செஞ்சு நீங்க என்ன பார்க்க வராதீங்க. அப்ப இதான் கடைசி முடிவா? இது என் பொண்ணோட முடிவு. இதுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய நிலைமையில இருக்கேன். அல்ல, நிதானமா யோசிச்சு சொல்லு பாரு. மத்தவங்களுக்காக பேருக்கு ஒரு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துக்கு இந்த 7-8 வருஷமா ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு வர வேண்டாம்னு சொல்லிட்ட. உன் பொண்ணோட 100 ரூபாய் வருமானமே உன் குடும்பத்துக்கு சரியா போகும் நினைக்கிறியா? சரி பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். போறதுக்கு முன்னால கொஞ்சம் மனசுல பட்டதை சொல்றேன். நீ என் கூட பழக ஆரம்பிச்சது அனுபவத்தில் எடுத்த முடிவு. என்ன வரவேணாமனு பொண்ணு சொன்னது அவசரத்தில் எடுத்த முடிவு. இந்த ஊர் உறவத்தை பத்தி உன் பொண்ணு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாளா. அது வரைக்கும் இந்த குடும்பம் நிலைச்சிருக்கிறது விதியை பொறுத்தது. இந்த வாசலுக்கு வந்துதான் நான் உதவி செய்வேன் நினைக்காத. வீதியில நின்னு அதை செய்ய தயாரா இருக்கிறேன். தேவைனா தாராளமா தகவல் கொடு. மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டு. செல்விக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அதை விட்டுட்டு வேற அபிப்பிராயத்துல நீ ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா இதனால ரொம்ப அவசரப்பட வேண்டியிருக்கும். டாக்டர் ஆ
நீ காலேஜ் லீவுங்களா சார்? நான் போகல. உடம்புக்கு ஏதாவது சரியில்லைங்களா? மனசு சரியில்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. டைலர் கடைக்கு எடுத்த வீட்டில் சரோஜன் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அத நீங்க லவ் பண்றீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா தெரியுமா? தயவு செஞ்சு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் அந்த முடிவில் தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நான் வேணா என்ன எதுன்னு விசாரிச்சு சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு நிமிஷம் இங்க வா சார். என்ன நடந்தாலும் சரி, நான் முடிவு மாத்திக்க போறதில்ல. செல்விக்கு எனக்கு கல்யாணங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் அந்த சரோஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.